ஒட்டி ஒட்டி நானும் வரே, எட்டி எட்டி ஏண்டி போற வெட்டருவ கூட்டியன்கள் வரும் டிசம்பர் 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாய் இன்ன அவுட் சினிமா வியூவர்ஸ், என் பேர் காயத்ரி ரமா. பேய் இருக்க பயமேன் இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். எஸ் கார்த்தீஸ்வரன் த டிரெக்டர், த ஹீரோ என்னோட பேர். ஆல் இன் ஆல் அழகராஜா ஆஃப் த ஃபில்ம். அவருக்கு தான் நான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் படம் ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்துட்டோம், இது வரைக்குமே என்னை சப்போர்ட் பண்ணி, என்னை கைட் பண்ணி, மென்டார் பண்ணி, என் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என்னை ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த படத்துக்கு. ஸோ ஆல் இன் ஆல் தேங்க்ஸும் அவருக்கு தான். அண்ட் ஜான் 2021 ஒன்றாந்தேதி ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். பிகாஸ் 2020 வந்து எல்லாருக்குமே ரொம்ப கேவலமாக போயிருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ 2021 ஆரம்பிக்கிற அன்றைக்கே அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் உங்களை சந்திக்கணும். நீங்கள் எல்லோரும் படத்துக்கு வரணும், தியேட்டர்ஸ்க்கு வரணும், வந்து உட்காந்து சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும், சிரித்து நல்லா என்டர்டெயின் ஆகணும், நல்ல ஜாலியாக சந்தோஷமாக தியேட்டர் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தான் கார்த்தீஸ்வரனும் வேண்டிக்கிறாரு, நானும் வேண்டிக்கிறேன். ஸோ கட்டாயமாக வாங்க தியேட்டர்ஸ்க்கு, வந்து இந்த படத்தை பாருங்கள். ஐ ப்ராமிஸ், சூப்பர் காமெடி ஃபில்ம். ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சிரிக்காத கொஞ்சம் நேரம் வந்து இன்டர்வல், அந்த இன்டர்வல் டைமு உங்களுக்கு கொஞ்சம் பிரேக். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். ஸோ கட்டாயமாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். 2021 பேங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சி யூ இன் தியேட்டர்ஸ். நிறைய டேக் வாங்கியிருக்கேன் பிகாஸ் கார்த்தீஸ்வரன் அளவுக்கெல்லாம் என்னோடய காமிக் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டு, த ஸ்கிரிப்ட் வாஸ் ஸோ ஃபனி, நான் அவ்வளோ சிரிச்சிருக்கேன். சிரித்து 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 ஸ்கிரிப்ட் கேட்டப்போ சிரித்தேன், டேக் எடுக்கும்போது சிரித்தேன். ஒரே ஜோக்குக்கு 23 வாட்டி சிரித்து 24வது டேக்கில் மறுபடியும் சிரிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோ டேக்ஸ் வாங்கினேன். ஸோ இந்த ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை விட நான் டீமை நல்லா கஷ்டப்படுத்தினேன் பிகாஸ் இட் வாஸ் அ வெரி ஃபனி ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து நீங்களும் பார்ப்பீங்க படம் பார்க்கும்போது. ஆக்சுவலி அவர் வந்து மைண்டில் என்ன வச்சுருந்தாருன்னு தெரியல. ஸோ ஒரு படம் ஒரு ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு போய் நான் ஆடிஷன் கொடுக்கறதுக்கு தான் போனேன். அவர் என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னே இந்த ஃபேஸ் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம யோசிச்சு வச்ச ஸ்கிரிப்டுக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், எனக்கு ஆடிஷன்லாம் வேண்டாம், நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுறீங்களா பாருங்கள் அப்படின்னு. அண்ட் ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஐ டிசைடட் ஓகே, இஃப் இந்த ஃபில்ம் அவர் எனக்கு ஆஃபர் பண்ணார்னா நான் கட்டாயமாக பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நான் ஹரஹர மாதேவ்கின்னு ஒரு படம் பண்ணேன், அதில் இன்னும் காமெடியாகவும் இருந்தது. அந்த மாதிரி இன்னும் நிறைய காமெடி ஜானர்ஸ் இன்னும் ட்ரை பண்ணேன். இந்த ஃபிலிம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் காமெடி ஜானர் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தேன். நான் வந்து என்னை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து நான் நிறைய டேக் எடுப்பேன், நிறைய சிரிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வேணால் நிறைய ரிஹர்சல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்த்தீஸ்வரன் வந்து அவர் எப்படி அதை பிளான் பண்ணார்னா, ஃப்ளூக்கில் அவள் ஏதாவது ஒரு டேக் நல்லா பண்ணிடுவா, அதனால் கேமராவை ஆன் பண்ணியே ரிஹர்சல் பண்ணிக்கோங்க, டேக்கை வந்து நாங்கள் இரேஸ் பண்ணிக்கிறோம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி. ஸோ நிறைய சிரித்தேன், எனக்கு நர்வஸே ஆகலை. ஏன்னா கார்த்தீஸ்வரன் வந்து என்னை நர்வஸ் ஆகவே விடலை. நான் ஏதாவது கொஞ்சம் நர்வஸ் ஆகிறேன்ச்சா, நம்ம இவ்வளோ டேக் வாங்குகிறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரதுக்குள்ளே அவர் வேறு ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சிருவார், நான் அதுக்கு சிரிச்சிட்ருப்பேன். ஸோ சிரித்து தான் நான் இந்த படம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். கார்த்தீஸ்வரனோட மென்டாலிட்டி நான் சொல்கிறேன். இதை வந்து ஆஸ் ஐஎம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தான், இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டிரெக்டரும் தான் அதை டிசைட் பண்ணோம். பட் கார்த்தீஸ்வரனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட மென்டாலிட்டி என்னென்னா, தியேட்டருக்கு 10 பேர் வந்தாலுமே அதில் ஒரு ஆள் அந்த படத்தை பார்த்து, பா இந்த படத்தை பார்த்ததில் நான் என் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அவருக்கு அது போதும். அவர் வந்து அந்த எனர்ஜி, புண்ணியம் அதிலெல்லாம் கொஞ்சம் பிலீவ் பண்ணுவார். ஸோ ஒரு ஆள் மனசால் என்னை வாழ்த்து நான் கொடுத்த படம் வந்து அவருக்கு லைஃப்பில் ஒரு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு எனக்கு சொன்னாலே போதும். 2020 எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டமாக போச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜான் 1ஆம் தேதி ஒரு நியூ இயர் கிஃப்டாக நான் எல்லாருக்கும் என்னோடய படத்தை கொடுக்கணும். எல்லோரும் வரணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிக்கணும். சிரிச்சுட்டு தியேட்டரை விட்டு வெளியில் போகும்போது, பா ஒன்றும் இல்லை, இந்த டைரக்டர் என்னை சிரிக்க வச்சுட்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாலே எனக்கு போதும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க்கு, நாங்கள் அவங்க அந்த ரிஸ்க்கை பற்றி பயப்படலை. ஹாய் வணக்கம், என் பேர் அர்ஜுன். நான் வந்து கேரளாவில் திருச்சூர்லேருந்து வருது.
இந்த ஃபிலிம் வந்து மை டெபு மூவி. இதில் பெய் இருக்கு பயமேன் இந்த ஃபிலிமில் வந்து பெய்யா நடிச்சிட்டேன். இது வந்து இந்த டைரக்டரோட முன்னாடியே தெரியும், இவர் வந்து ஆடிஷன் வச்சுறாங்க. அதுக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பண்ண சொன்னேன், அந்த சீன்ஸில் செலக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியும் பெய்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதில் வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து 2-3 hours மினிமம் எடுத்திருப்பாங்க இது மேக்கப் பண்ணுறதுக்கு. இந்த லெங்ஸ் போடணும், அப்புறம் வந்து ஃபுல்லாக ஒயிட் மேக்கப்பில் இருந்தது. மார்னிங் 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் லேட் நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் போகுது. அப்புறம் வந்து இந்த மேக்கப் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இளைஞர்கள் தான் ஃபுல், அதனால் வந்து எதுவும் ஃபியர் எல்லாம் எதுவும் இல்லை. எல்லோரும் வந்து ரொம்ப ஜோலியாக இருந்தது. ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த படத்தில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதில் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் நினைக்கிறேன், வந்து ஸ்டார்டிங் ஷெட்யூல் வந்து தமிழ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா கவர் அப் பண்ணிட்டேன், ஒரு 2-3 takes அப்புறமா தான் கவர் அப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இது பெய் வேஷம் அங்கே மறையூர் ஹில் ஸ்டேஷனில் தான் ஷூட் பண்ணேன் ஃபுல்லாக. வந்து அங்கே வந்து நைட் ஷூட் போகும்போது பெய் வேஷம் தான், ஃபுல் டைம் பெய் வேஷம் தான் இருப்பேன். அங்கே வந்து சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இருப்பாங்க. நாங்கள் வந்து அங்கே சுற்றி நடக்கும்போது எல்லோரும் வந்து என்னை பார்த்துட்டு பயந்துட்டு பெயின்னு ஓடி போகிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தை வந்து எல்லோரும் வந்து ஏற்றுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லோருக்கும் வந்து எல்லோரும் வந்து ஏற்றுக்க மாதிரி தான் இந்த படம் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஹொர்ராக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து என்டர்டெயினாக உல்ட்டாகவும் இருப்பாங்க. இது வந்து ஃபுல் வந்து காமெடியாக இருப்பாங்க. அப்போ எல்லாம் எல்லா கேரக்டரும் வந்து எல்லாருக்கும் வந்து என்டர்டெயினாக இருக்காங்க. ஸோ பேய் இருக்க பயமேன் January 1, 2021 நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் எங்கள் படத்தை பற்றி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன் அண்ட் அவுட் சேனலை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பக்கத்தில் ஒரு குட்டி பெல் சைன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சைன், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எந்த அப்டேட் கொடுத்தாலும் அப்படி உடனே உங்கள் மொபைலில் வந்துடும். ஸோ டேக் கேர், பை பை.